கார்த்திகை முதல் சோமவாரத்தினை முன்னிட்டு மத்தியார்ஜுனமாக போற்றப்படும் திருவடை மருதூர் அருள்மிகு மகாலிங்க சுவாமி திருக்கோவில் 1008 சங்காபிஷேக பெருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. திருவாவடுதுறை ஆதீனம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். தஞ்சை மாவட்டம் திருவடை மருதூர் பிரசித்தி பெற்று பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் சிறப்பு ஸ்தலமாகவும் சகல தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமானதாக விளங்கும் பெருநல மாமுல்லை அம்மை சமேத மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை சோமவார நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு கார்த்திகை முதல் சோமவார தினத்தினை முன்னிட்டு கோவிலில் உள்ள மூலவர் சன்னதியில் பூஜிக்கப்பட்ட 1008 புனிதநீர் கொண்ட சங்குகளும் புனிதநீர் கொண்ட கலசங்களும் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாரதனை நடந்தது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்கிட புனிதநீர் ஊற்றப்பட்ட சங்குகள் மற்றும் கலசங்கள் எடுத்து வரப்பட்டு கோவிலின் மூலவரான மகாலிங்க சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது. திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் திருமுன்னர் நடந்த இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். பழனியில் சபரிமலை ஐயப்பன் சீசனை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக 3 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் சீசன் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் மண்டல பூஜை துவங்கியுள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் சபரிமலைக்கு இருமுடி கட்டி சென்று வரும் பக்தர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்துள்ளனர். படிப்பாதை, யானை பாதை வழியாக ஆண்கள் பெண்கள் என 2 வரிசையாக பிரிக்கப்பட்டு செல்போன்கள் கொண்டு செல்லாதவாறு ஒலிபெருக்கி மூலமாக அறிவிப்பு செய்தும் சோதனை செய்யப்பட்டும் பக்தர்களை மலைக்கோவிலுக்குள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். மேலும் மின்னிழுவை ரயிலில் 10 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் கட்டண வரிசையில் சுமார் 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை காத்திருந்தும் மலைக்கோவிலுக்கு சென்று தரிசனத்துக்கு 2 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், தங்குமிடம், கழிவறை வசதி, மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுக்கு தனி வழி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, உதவி ஆணையர் லட்சுமி தலைமையில் நிர்வாக அதிகாரிகள் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சமயக்குரவர்களால் பாடல் பெற்றதும் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமான மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் கார்த்திகை சோமவாரத்தினை முன்னிட்டு 1008 சங்குகளால் அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். கார்த்திகை மாதத்தில் சங்குகளில் புனிதநீர் நிரப்பி சிவனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பான விழாவாகும். சங்காபிஷேகம் செய்வதால் தோஷங்கள், பாவங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் கார்த்திகை சோமவாரத்தினை முன்னிட்டு சமயக்குரவர்கள் 3 பேரால் பாடல் பெற்று 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் நேற்று 1008 சங்குகளால் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய நூற்றுக்கால் மண்டபத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு சிறப்பு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், ருத்ரஹோமம் ஆகியவை நடைபெற்றது. அதில் வைத்து பூஜிக்கப்பட்ட 1008 சங்குகளுக்கு மகா தீபாரதனை செய்து ஹோமம் நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து மேள தாளங்கள் முழங்க புனிதநீர் மற்றும் கடங்கள் ஊர்வலமாக ஆலய உள்பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் 1008 சங்குகளில் இருந்த புனிதநீர் மற்றும் கும்பத்தில் இருந்த நீர் இவற்றை கொண்டு சிவாச்சாரியார்கள் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மகா தீபாரதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமியும் அம்பாளும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கூத்தாண்டன் அருள்மிகு ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினி அம்மன் திருக்கோவில் கார்த்திகை சோமவார தினத்தினை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்டன் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினி அம்மன் திருக்கோவிலில் கார்த்திகை சோமவார தினத்தினை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தேவியர்களுடன் சண்முக பெருமானாக அருள்பாலித்து வருகிறார். கார்த்திகை மாதம் முதல் சோமவாரத்தினை முன்னிட்டு முருகப்பெருமான் முன்பு புனிதநீர் நிரப்பப்பட்ட வெண் சங்குகளை சிவலிங்கம் வடிவில் வைத்து ரோஜாப்பூ கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கலசங்களை வைத்து கணபதி பூஜையுடன் சங்காபிஷேக பூஜை நடைபெற்றது. முருகப்பெருமானின் மூல மந்திரங்கள் கூறி வெண் சங்குகளுக்கு உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து 7முக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்று 108 வெண் சங்குகள் மற்றும் கலசங்களில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்று உதிரி புஷ்பங்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன.
நிறைவாக ஏழுமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். செப்பறை அழகிய கூத்தர் கார்த்திகை திருவாதிரை அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தரிசனம். தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள பழமையான திருக்கோவில் அழகிய கூத்தர் திருக்கோவில். இங்கு மூலவராக நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் அருள் பாலிக்கின்றனர். ஹிரண்யவர்மன் என்கிற சோழ மன்னனின் காலத்தில் செய்யப்பட்டது இங்குள்ள நடராஜர் திருவுருவம். இந்த நடராஜமூர்த்தியின் அழகினைக் கண்டு மன்னன் அழகிய குத்தர் என்று உருகினான். அதுவே இறைவனின் திருப்பெயராக விளங்கி நின்றுவிட்டது. ஆடல் வல்லானாகிய செப்பறை நடராஜருக்கு கார்த்திகை திருவாதிரை திருமஞ்சனம் இன்று நண்பகலில் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சங்கு மற்றும் கலசங்கள் கொண்டு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சபை நடுவில் எழுந்தருளிய நடராஜருக்கும் சிவகாமி அம்பாளுக்கும் மாப்பொடி, மஞ்சள் பொடி, வாசனை பொடி, பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், அன்னம், இளநீர், விபூதி, சந்தனம் போன்ற 16 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. நிறைவாக சங்க அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் நடராஜர் சிவகாமி அம்பாளை கர்ப்ப கிரகத்தில் எழுந்தருள செய்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து அர்ச்சனை நடைபெற்று நட்சத்திர ஆரத்தி, கோபுர ஆரத்தி, சோடச உபசாரங்கள் நடைபெற்றன. நிறைவாக வேத பாராயணம், பஞ்சபுராணம் பாடி கற்பூர ஆரத்தி நடைபெற்றது. நடராஜர் அபிஷேகத்தை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக அன்னதானம், பஞ்சாமிர்தம் வழங்கப்பட்டது. காளிமான் கொள்ளை தரவு ஸ்ரீ வரசத்தி விநாயகர் ஆலய புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ரோட் காளிமான் கொள்ளை தரவு ஸ்ரீ வரசத்தி விநாயகர் ஆலய புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு காலை மங்கள இசையுடன் ஆரம்பமாயின. தொடர்ந்து வேத பாராயணம், நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, சபரி சாகுதி, இரண்டாம் கால யாகசாலை பூஜை போல் இரண்டாம் கால யாகசாலை பூஜை, பால் அபிஷேகம், கோபூஜை, நேத்திர மேலனம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து யாகசாலையில் மகா பூர்ணாகுதி செலுத்தி பஞ்சமுக தீபாரதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் காலை 7:45 மணியளவில் யாத்திரதானம், கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து விமான கோபுரங்களுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் மூலவர்கள் ஸ்ரீ வரசத்தி விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ துர்க்கையம்மன், நவகிரகங்கள் மற்றும் பரிவார தெய்வங்கள் மகாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ வரசத்தி விநாயகருக்கு பஞ்சமுக தீபாரதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். திண்டிவனம் நகரம் செஞ்சி சாலையில் எழுந்தருளி அருள்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் செஞ்சி சாலையில் அருள்பாளையம் அருள்மிகு அம்மன் ஸ்ரீ செல்வ கணபதி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ சிவலிங்கம்,
ஸ்ரீ துர்க்கை அம்மன், ஸ்ரீ நவகிரகங்கள் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை 4 கால பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து நாடி சந்தானம், ஸ்பரிசாஹுதி, தத்வார்ச்சனை, திரவிய ஹோமம் செய்யப்பட்டன. மேலும் வஸ்திரதானம் மற்றும் மகா பூர்ணஹுதி யாக குண்டத்தில் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு 8:15 மணியளவில் யாத்திரதானம் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து காலை 8:30 மணியளவில் மூலவர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் கருவறை விமானத்திற்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் காலை 9 மணியளவில் மூலவர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளி கவசத்தில் காட்சியளித்த மூலவஸ்தி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்ட அமைச்சர், மாநிலங்களவை உறுப்பினர் ஜி வி சண்முகம் கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டிவனம் பருவத ராஜகுல மீனவ சமூகாலய தர்மகர்த்தாக்கள் மற்றும் பங்குதாரர்கள் செய்திருந்தனர். கடலூர் மாவட்டம் குளிஞ்சாவடி அருகே புளியூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆதிதவபுரீஸ்வரர் ஸ்ரீ பெரிய நாயகி அம்பாள் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு ஸ்ரீ ஆதிதவபுரீஸ்வரர் ஸ்ரீ பெரிய நாயகி அம்பாளுக்கும் இடையே திருக்கல்யாணம் வைபவம் நடைபெற்றது. அப்பொழுது மழை குறுக்கிட்டதால் சற்று நேரம் பொதுமக்கள் கோவில் உள்ளே சென்றனர். மழை விட்டு உடன் மீண்டும் திருக்கல்யாணத்தை பொதுமக்கள் கண்டு களித்தனர். அதன் பின்னர் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் பூப்பந்து விளையாட்டும் நடைபெற்றது. அதையடுத்து 1000 கணக்கான பொதுமக்கள் வடை பாயசத்துடன் விருந்தோம்பல் அளிக்கப்பட்டது. பொதுமக்கள் வரிசையில் நின்று கோவில் பிரசாதத்தை உணவருந்தி சென்றனர்.